Welcome to Mijel and Mijel Academy. This video deals with the poem Macavity, The Mystery Cat by T.S. Eliot Part 1. 11th English Unit 4 Summative Kalvi and for TNPSC examinations prepared and presented by Flora Raipan. Thomas Stearns Eliot, 1888 to 1965, was an essayist, a critic, a playwright and a pioneering poet of the 20th century. He graduated from Harvard University and then left for France and then Sorbonne to study philosophy. He became a British subject in 1927 at the age of 39. T.S. Eliot, அவர் 1888 லேருந்து 1965 வரை வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு essayist, critic, playwright. Playwrightனா நாடகாசிரியர், a critic அப்படிங்கிறது விமர்சகர், essayist, கட்டுரையாளர். அது மட்டும் இல்லாமல் பயோனியரிங், பயோனியரிங்னா முன்னோடியாக இருந்திருக்காரு. எதுக்குன்னா 20th century வந்து பயோனியரிங் போயிட்டாக வாழ்ந்திருக்காரு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் வாங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு ஃப்ரான்ஸ் போயிருக்காரு. சபோனில் ஃபிலாசபி படிச்சிருக்காரு. பிரிட்டிஷ் சப்ஜெக்டாக அவர் ஆனது 1927 அவருடைய 39வது வயதில். Eliot deepened his knowledge by reading Indian philosophy and studying Sanskrit. He also finished his advanced degree at Harvard. அவர் வந்து சமஸ்கிருதம் அதாவது சான்ஸ்கிரிட் படித்து இந்தியன் ஃபிலாசபியெல்லாம் படித்து தன்னுடைய அறிவை வந்து ரொம்ப ஆழப்படுத்திக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவருடைய அட்வான்ஸ் டிகிரியை முடிச்சிருக்காரு. அவருடைய பாப்புலர் போயம்ஸ், பிரசித்தி பெற்ற போயம்ஸ்லாம் என்னென்னா த வேஸ்ட் லேண்ட், லவ் சாங் ஆஃப் ஜே ஆல்ஃபர்ட், ப்ரூஃப் ராக், ஆஷ் வென்ஸ்டே, ஃபோர் குவார்ட்டர்ஸ், ஜேர்னி ஆஃப் த மேகி, ஆஃப்டர் ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ் அண்ட் நேமிங் ஆஃப் கேட்ஸ், இதெல்லாம் அவருடைய பிரசித்தி பெற்ற போயம்ஸ். T.S. Eliot won the Order of Merit and received the Nobel Prize for Literature in the year 1948. அவர் வந்து Order of Merit வாங்கியிருக்காரு. இதில் என்ன, யுனைடெட் கிங்டமில் பக்கத்தில் இருக்க பாருங்கள், அவர் தான் T.S. Eliot, கீழே இருக்கிறது அந்த Order of Merit. 1948 லிட்ரேச்சருக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. Now let's see the glossary. Defy, to resist or to challenge. Defy அப்படின்னாலே மறுத்தல், அல்லது சேலஞ்ச் பண்ணுறது, சவால் விடுறது, அல்லது டிஸ்ஓபே பண்ணுறதுன்னு டிஃபை. பேஃபில்மெண்ட், டோட்டல் கன்ஃபியூஷன், முழுசுமா ஒரே குழப்பம் அப்படின்னு சொல்லும்ல, அதை பேஃபில்மெண்ட். ஸ்காட்லாண்ட் யார்டு, த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸ், லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸை தான் ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு சொல்கிறோம். ஃப்ளையிங் ஸ்குவாட், ஏ போலீஸ் ஃபோர்ஸ் ரெடி டு பிளஞ்ச் இன் டு ஆக்ஷன், எந்த செயல்பட எந்த எது டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த போலீஸ் ஃபோர்ஸை தான் ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு சொல்கிறோம். லெவிடேஷன், தி ஆக்ஷன் ஆஃப் ரைசிங் அண்ட் ஃப்ளோட்டிங் இன் ஏர். லெவிடேஷன், பக்கத்தில் பாருங்கள் ஒரு பையன் அப்படியே தரையிலேருந்து மேலே அப்படியே எழும்பி இருக்க மாதிரி இருக்கா, இந்த மாதிரி செயலை தான் வந்து லெவிடேஷன். நம்ம யோக நிலையில் பரவச நிலை, அப்புறம் மேலே அப்படி போகிறது, எழும்பி வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் லெவிடேஷன் சொல்கிறது. ஃபக்கி, எ ஹோலி பர்சன் ஹூ லீவ்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் அண்ட் ஹேஸ் த பவர் டு லெவிடேட். ஃபக்கீர், ஃபக்கீர்னா நம்ம வந்து முனிவர்கள், யோகிகள் அப்படின்லாம் சொல்லுவோம், அவங்கள தான் ஃபக்கீர்னு சொல்கிறது. புனிதர்கள் நல்ல ஹோலி லைஃபை லீட் பண்ணக்கூடியவங்கள சொல்கிறோம் ஃபக்கீர்னு. அவங்க வழக்கமாக என்ன செய்ய, அவங்களுக்குன்னு சொத்து சுகம் எதுவுமே இருக்காது. ஆர்ம்ஸ், ஆர்ம்ஸ், ALMS, ஆர்ம்ஸ்னு சொல்கிறது, இதை எல்லாம் உச்சரிக்கக்கூடாது. இந்த ஆர்ம்ஸ்னால் பிச்சை எடுத்து அதை தர்மம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த லெவிடேட்டிங் பவர் உண்டு, அந்த சக்தி உண்டு, அதுதான் ஃபக்கீர்னு சொல்கிறோம் அவங்கள. ஜிஞ்சோ, ஜிஞ்சர்னா அலர்ட் அண்ட் காஷியஸ், ரொம்ப அலர்ட்டாக ரொம்ப காஷியஸாக இருக்கக்கூடியவங்கள ஜிஞ்சர்னு சொல்கிறது. ஃபியண்ட், ஃபியண்டுன்னா டிமான், டீமன், ஃபியண்ட், டீமன். ஸ்டைஃபிள், டு சப்ரஸ் சம்மன் ஃப்ரம் ஆக்டிங். ஸ்டைஃபிள்னா மற்றவங்கள செயல்பட விடாமல் போட்டு நசுக்கிறது, அமுக்கிறது, அதுதான் ஸ்டைஃபிள்னு சொல்கிறது. அதுக்கு முன்னாடி ஃபியண்டுன்னு சொல்லமில்ல, அது டீமன். டீமன்னாக்கோ என்ன அர்த்தம்னாக்கோ டெவில், பேயின்னு அர்த்தம். ட்ரெல்லிஸ், உடன் பா யூஸ் அஸ் அ சப்போர்ட் ஃபார் க்ரீப்பர்ஸ். இது மாதிரி பக்கத்தில் பாருங்கள், ட்ரெல்லிஸ் இருக்குது பாருங்கள், உடன் பார், உட்லேயே பண்ணியிருக்காங்க. இது ஒரு பார், அதாவது நம்ம முல்லைக்கு தேர் கொடுக்கறது, அல்லது இது முல்லைக்கெல்லாம் கொடி போடுற, கொடி வைக்கிறதுன்னு சொல்லும்ல, சாரி தேரில் கொடி, நம்ம இது பந்தல் போடுவோம் இல்லையா, அதைத்தான் வந்து உடன் பார். அந்த மாதிரி இருக்கிறது ட்ரெல்லிஸ்ன்னு சொல்கிறாங்க. அது உடனாகவும் இருக்கலாம், ஸ்டீல் பாராக கூட இருக்கலாம். அட்மிரால்டி, எ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தட் அட்மினிஸ்டர்ட் த பிரிட்டிஷ் நேவி. பிரிட்டிஷ் நேவியை அதை அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை தான் அட்மிரால்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டிசீட்ஃபுல்னஸ், டிசீட்ஃபுல்னஸ், கன்னிங்னஸ், டிஸ்ஹானஸ்டி, அதை டிசீட்ஃபுல்னஸ். சாவிட்டி, கான்ஃபிடென்ஸ் அண்ட் சொஃபிஸ்டிகேஷன், ரொம்ப தைரியமாக இருக்கிறது. சொஃபிஸ்டிகேஷன் அதே சமயத்தில் ரொம்ப சொகுசாக இருக்கிறது சாவிட்டி. அலிபாய்,
a claim of evidence that one was elsewhere when a crime was committed. இந்த குற்றம் நடந்தபோது இவர் இங்கே இல்லை, வேறொரு இடத்துல இருந்தார்னு சொல்லக்கூடிய அந்த எவிடென்ஸு தான் அலி பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மங்கோ ஜெரி அண்ட் கிரெடில் போன் fictional characters specialized in petty thefts and mischief in T.S. Eliot's book, Old Possum's Book of Practical Cats. ஓல்டு பர்சன்ஸ் புக் ஆஃப் ப்ராக்டிக்கல் கேட்ஸ்லேருந்து தான் இந்த போயம் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் வரக்கூடிய ரெண்டு ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ், ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்னால் கற்பனை கதாபாத்திரங்கள், அவங்க தான் வந்து மங்கோஜரியும் கிரெடில் போனும். அவங்களாம் சின்ன சின்ன பெட்டி திப்ஸ், இந்த சின்ன சின்ன திருட்டு வேலைகள், இதெல்லாம் மிஸ்சீஃப்லாம் பண்ணக்கூடியவங்க. நெப்போலியன் ஆஃப் கிரைம், த கமாண்டிங் லீடர் ஆஃப் கிரிமினல்ஸ், அந்த இதெல்லாம் கிரிமினல்ஸ் எல்லாம் கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை தான் வந்து நெப்போலியன் ஆஃப் கிரைம்னு சொல்கிறோம். நவ் லெட்ஸ் சீ த போம். McCavity is a mystery cat. He is called the hidden paw, for he is the master criminal who can defy the law. He is the bafflement of Scotland Yard, the flying squad's despair. For when they reach the scene of crime, McCavity is not there. McCavity is a mystery cat. McCavityங்கிறது ஒரு மிஸ்ட்ரியான மர்மமான ஒரு கேட். ஹீ இஸ் கால்ட் த ஹிடன் பா. அது மட்டும் இல்லை, அதோட பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ஹிடன் பா. அதோட கால்கள் இருக்கா இல்லைன்னே தெரியல, மறைந்த கால்கள்னு சொல்கிறதா. பான்றது வழக்கமாக பூனையோட பாதத்தை தான் பான்னு சொல்லுவோம். ஃபார் ஹீ இஸ் த மாஸ்டர் கிரிமினல், இதுதான் மாஸ்டர் கிரிமினல். இங்கே எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய, குற்றங்களையும் செய்யக்கூடிய மாஸ்டர் கிரிமினல். யூ கேன் டிஃபை த லா. எந்த விதமான சட்டத்திட்டமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பிரேக் பண்ணிடும், அதெல்லாம் டிஸ்ஒபே பண்ணிடும். ஹீ இஸ் த பேஃபில்மெண்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார், the flying squad's despair. When there is a scene of crime, McCavity is not there. ஏதா ஒரு கிரைம் நடந்துருச்சு, இந்த இடத்துல இந்த மாஸ்டர் கிரிமினல் மெக்காவிட்டி தான் பண்ணியிருக்கணும்னு நியூஸ் வந்து அங்கே போய் ஸ்காட்லாண்ட் யார்டு போய் சேர்ந்தா கூட அவங்களுக்கு பேஃபில்மெண்ட் தான், பேஃபில்மெண்ட்னா டோட்டல் கன்ஃபியூஷன். அதுதான் பண்ணியிருக்குன்னு தெரியுது, ஆனால் அது இங்கே இல்லையே. இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து அங்கே போய் ஏமாற்றம், டிஸ்பே அப்படின்னா ஏமாற்றம் தான், டிஸப்பாயின்மெண்ட் தான். போய் பிடிச்சலாம் உடனே போனோடனே, அந்த கிரைம் நடந்த இடத்துக்கு போயிட்டு உடனே டக்குன்னு போய் அரெஸ்ட் பண்ணிடலான்னு போனால் அவங்களாலையும் பண்ண முடியல, அவங்களையும் ஏமாற்றுறது. அப்படியாக லாவே ஏமாற்றக்கூடிய, அதுக்கே சேலஞ்சிங்காக இருக்கக்கூடியது தான் யார், மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட். அங்கே மேலே பாருங்கள், நியூ ஸ்காட்லாண்ட் யார்னு சார் ஒரு இது இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கே உள்ளவங்களாம் ஸ்காட்லாண்ட் யார்டில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க், இது ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இங்கே பாருங்கள், பா லா டெஸ்ப த, இதெல்லாம் வந்து ரைமிங் வேர்ட்ஸு, ரைம் ஸ்கீம் ஏஏபிபி. McCavity, McCavity, there's no one like McCavity. He has broken every human law. He breaks the law of gravity. His powers of levitation would make a fakir stare. And when you reach the scene of crime, McCavity is not there. McCavity, McCavity, there's no one like McCavity. McCavity, உன்ன போல ஒரு ஆளை பார்க்கவே முடியாது, நீ ஒரு யூனிக் பர்சன். ஹஸ் ப்ரோக்கன் எவ்ரி ஹியூமன் லா, மனிதனோட சட்டத்திட்டங்களை எல்லாத்தையும் உடச்சி போடுற. He breaks the law of gravity. அதைத்தான் பண்ணுன்னு பார்த்தா, லா ஆஃப் கிராவிட்டி புவியீர்ப்பு சக்தியையும் அதையும் புவியீர்ப்பு விசையும் கூட நீ உடச்சி போடுற. ஹிஸ் பவர்ஸ் ஆஃப் லெவிடேஷன் உட் மேக் எ ஃபக்கீர் ஸ்டார். அவரோட பவர் ஆஃப் லெவிடேஷன், லெவிடேஷனாக பாருங்கள், பக்கத்தில் ஒரு பொண்ணு மேலே பறக்கிற மாதிரி போட்டிருக்காங்க சார் ஒரு இமேஜ். லெவிடேஷனாலே மேலே பறக்கக்கூடிய ஒரு சக்தி, இதுக்கு எந்த மாதிரி இருக்கான், அந்த மாதிரி சக்தி இருக்கான் யாருக்கு, மெக்காவிட்டி. நம்ம கேட்டு அவ்வளோ வேகமாக பவர்ஃபுல் ஜம்ப், ஒரு இடத்துல குற்றத்தை செஞ்சுட்டு டக்குன்னு பறந்து ஓடி போயிருமா, அப்படியே பறந்து குதிச்சு ஓடி போயிருமா. அதை பார்த்தா ஃபக்கீர், பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஃபக்கீரோட படம் போட்டிருக்காங்க சார், அவங்களாம் இந்த மாதிரி உள்ளவங்களாம் அது பரவசனை, லெவிடேஷன், மேலே பறக்கக்கூடிய சக்தி இருக்கும். அவங்க கூட இந்த மெக்காவிட்டியை பார்த்தா ஸ்டார்னா ஐயோன்னு வாயடைச்சு போய் ஐயோ அப்படின்னு அதிசயிச்சு போய் இருப்பாங்களாம். அந்த மாதிரி சக்தி மெக்காவிட்டிக்கு இருக்குது. ஏன்னா இந்த குற்றம் நடந்த இடத்துல போய், அந்த கிரைம் நடந்த இடத்து, அந்த சீன் உள்ள இடத்துல போய் ரீச் பண்ணி உடனே அவங்கள அதை அரெஸ்ட் பண்ணிடலான்ட்டு ஸ்காட்லாண்ட் யார்டோ ஏதோ ஃப்ளையிங் ஸ்குவாடோ போனால் மெக்காவிட்டி அங்கே இருக்க மாட்டான். இங்கே பாருங்கள், மெக்காவிட்டி கிராவிட்டி ஏஏ ஸ்டார் த பிபி. You may seek him in the basement. You may look up in the air. But I tell you once and once again, McCavity is not there. McCavity is a ginger cat. He is very tall and thin. You would know him if you saw him, for his eyes are sunken in. You may seek him in the basement. கீழே போய் நீங்கள் சரி கீழே எங்கேயோ பதுங்கி இருப்பான் அப்படின்னு கீழே போய் பார்க்கலாம்னா அங்கேயே இருக்க மாட்டான். You may look up in the air. நீங்கள் போய் மேலே போய் மேலே எங்கிட்டாவது ஒளிஞ்சிருப்பானான்னு பார்த்தா
ஐ பட் ஐ டெல் யூ ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ், திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நிச்சயமாக அங்கே இருக்க மாட்டான், கீழே இருக்க மாட்டான், மேலே இருக்க மாட்டான். பிகாஸ் ஹி இஸ் அ ஜிஞ்சர் கேட், ரொம்ப அலர்ட், காஷியஸாக இருப்பான், யார்ட்டே ஆகப்படாமல் ரொம்ப கவனமாக இருப்பான். ஹி இஸ் வெரி டால் அண்ட் தீல், ரொம்ப டாலாக இருப்பான், ரொம்ப மெல்லிஸாக இருப்பான், டக்குன்னு பறந்து போகிற மாதிரி. யூ வுட் நோ ஹிம் இஃப் யூ சாங் ஹிம் ஃபை ஹிஸ் ஐஸ் ஆர் சங்கட் நின். ஏன்னா நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிருவீங்க, தெரியும் ஃபை ஹிஸ் ஐஸ் ஆர் சங்கட் நின்னா கையெல்லாம் கண்ணெல்லாம் உள்ளே இடுங்கி போய் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஏர் தேர் தின் இன், ஏர் ஏர்ங்கிறது ஏஏ, தின் இன் பிபி. ஹிஸ் ப்ரோ இஸ் டீப்லி லைன் வித் தாட், ஹிஸ் ஹெட் இஸ் ஹைலி டோம்ட், ஹிஸ் கோட் இஸ் டஸ்டி ஃப்ரம் நெக்லெக்ட், ஹிஸ் விஷ்காஸ் ஆர் அன்கோம்ட், ஹீ ஸ்வேஸ் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைட் வித் மூவ்மெண்ட்ஸ் லைக் எ ஸ்னேக், அண்ட் வென் யூ திங்க் ஹீ இஸ் ஆஃப் அ ஸ்லீப் ஹீ இஸ் அல்வேஸ் வைட் அவேக். இஸ் ப்ரோ இஸ் டீப்லி லைன் வித் தாட், ப்ரோனா ஐப்ரோ, அதோட நெற்றியில் பார்த்தீங்கன்னா ஒரே சுருக்கங்களாக லைன்ஸாக இருக்குமா, ஏன்னா அவ்வளோ தூரம் ரொம்ப திங்கிங், டீப் திங்கிங், ஒரே பிளான்ஸு அடுத்தடுத்து மாற்றி மாற்றி எதாவது பிளான் பண்ணியிருக்கிறதுனால அவரோட ஐப்ரோஸில் லைன்ஸ் இருக்கும். அவரோட ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டூம்டு, டூம்டு ஷேப்பில் அவரோட தலை இருக்கும். அவரோட கோட், கோட்னா மேலோட அதோட உடம்பு, அதோட மேல் பரப்பது எப்படி இருக்கும்னா கோட்டை டஸ்டியாக இருக்கும், ஒரே டஸ்ட்டு தூசி துப்புமா இருக்கும் ஃப்ரம் நெக்லெக்ட், ஏன்னா அதை கண்டுக்கிறதே இல்லை, அதை உடம்பு பற்றி அது சுத்தமாக இருக்கிறது அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஹிஸ் விஸ்காஸ் ஆர் அன்கோம்ட், அதோட விஸ்காஸ் அது அதோட மீசையோ தாடியோ கிருதாவோ அதெல்லாம் எதையுமே கோம் பண்ணுறதே கிடையாது, அழகாக நீட்டாக இந்த இதாக வைக்கிறதே கிடையாது. அன்கோம்பிங்னா நல்ல சீவி ஒரே மாதிரி வைக்கிறது, அன்கோம்னா சீவிறது கிடையாது. ஹீஸ் வேஸ் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைடு வித் மூமெண்ட்ஸ் லைக் அ ஸ்னேக், எப்படி பாம்பு இங்கே இங்கேயும் ஆடும் ஓடி படம் எடுத்து ஆடும்போது இங்கே இங்கேயும் ஆடும் இல்லையா, அதுபோல் அதோட தலை என்ன செய்யுமா சைட் டு சைடு ஆடிக்கிட்டு இருக்கும். அண்ட் வென் யூ திங்க் ஹீ இஸ் ஆஃப் அ ஸ்லீப், சரி இப்படி ஆடி இருக்கு தூங்கி விழுந்துட்டு இருக்கு போல இருக்குன்னு நினச்சி நீங்கள் ஒருவேளை இது ஆஃப் அ ஸ்லீப்பில் இருக்கு, நல்ல தூக்கத்தில் இருக்கு போல பாய் தூக்கத்தில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் மிஸ்டேக், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஹீ இஸ் ஆல்வேஸ் வைட் அவேக், அவ எப்போவுமே நல்ல விழிப்பு நிலையில் தான் இருப்பான், ரொம்ப கவனமாக இருப்பான். இப்பாங்க டோம்டு கோம்டு ஸ்னேக் அவேக் ஏஏ பிபி. வெல்கம் டு மிஜலன் மிஜல் அகாடமி. திஸ் வீடியோ டீல்ஸ் வித் போம் மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட் பை டி எஸ் எலியட் பார்ட் டூ, 11th இங்கிலீஷ் யூனிட் 4 சமச்சீர் கல்வி அண்ட் 40 NPSC எக்ஸாமினேஷன்ஸ், ப்ரிப்பேர்ட் அண்ட் பிரசன்டட் பை ஃப்ளோரா ராயப்பன்.